அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு டான் தமிழோடையின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் முக்கியமான விடயங்களை பேச போகின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்தன சூர்யாராஜ் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார் சந்தன சூர்யாராஜ் அவர்கள். அவர் சகோதர சிங்கள மொழியிலேயே பதில்களை தருவார். அதை நான் தமிழ் மொழியிலே தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே அன்போடு வரவேற்கின்றோம் சந்தன சூர்யாராஜ் அவர்களை. சூர்யாராஜ் அவர்களிடம் பல கேள்விகள் இருக்கின்றது கேட்பதற்கு. அதாவது இந்த COVID-19 காலகட்டத்திலே ஒவ்வொரு அரச ஊழியர்களும் அல்லது முன்கள பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அரச ஊழியர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அபிவிருத்தி துறையை சேர்ந்தவர்கள் அல்லது சங்வர்தன நியோஜித்தையான் சங்வர்தன நிலதாரின் என்று சொல்லப்படுகின்ற அபிவிருத்தி அதிகாரிகள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இவர்கள் தான் இன்று முன்கள பணியாளர்களாக இருந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த COVID-19 காலகட்டத்திலே இருக்கக்கூடிய, அதாவது முன்களத்தில் இருக்கக்கூடிய அல்லது கிராமிய மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களது பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்கள் தடுப்பூசி ஏற்றிக்கொண்டவர்களா அல்லது அவர்களுக்கு தொற்று நோய் ஏற்பட்டுள்ளதா அல்லது அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டும் என்று பல வேலை திட்டங்களில் இந்த அபிவிருத்தி அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் செயற்படுகின்றார்கள். கிராமிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் செயற்படுகின்றார்கள். எனவே நாங்கள் சந்தன சூர்யாராஜிடம் கேட்பது, இந்த காலகட்டத்தில் உங்களது பயணம் எவ்வாறு இருக்கின்றது அல்லது உங்களது கடமை எவ்வாறு இருக்கின்றது என்பது தான். அது பலவினிம பிரச்சனையாட்டியட்ட சந்தன சூர்யாராஜி உபத்துமான்கின் ஆனந்த பிரச்சனத்தினோ தேங் மெவனி கோவிட் தப்பின் துளு உபத்துமான்லா இத்தாமத் வேசமான்சி வேளா விமத்தம் உபத்துமான் சமீப வேளா ஜனதாவத்தைக்கு கிராமிய ஜனதாவத்தைக்கு கனி ஜனதாவத்தைக்கு ஏதாவது அடித்தள சிட்டின சீல் ஜனதாவத்தைக்கும் சம்பந்த விளாக்கணும் தென் ஊன் அத்தர அப்பித்த தன்மா உபத்துமான்லாட்ட பிரச்சனும் விசேஷன்னு ஆசாதித்தியத்தைக்க கதாக்கரங்க சித்தியனும் இவ்வாகேமா ஏ ஆசாதித்த பவுல் வல்ட்ட நிரூடானிட்ட லக்கிச்ச பவுல் வல்ட்ட படுமல்ல அரகணையான்னட்ட உபத்துமண்டாட சித்தியனும் மேவாகி வாக்கவானுவதே கோமுத உபத்துமண்டலாகி ராஜகாரி உபத்துமண்டலத்தை ஆத்மக்கிறான். கோவிட் வேகமாக பரவி வரும் இந்த காலப்பகுதியானது மிகவும் எச்சரிக்கையான ஒரு காலப்பகுதியாகும். எனவே இப்படி ஒரு எச்சரிக்கையான காலப்பகுதியில் அரசாங்க உத்தியோகத்தர்களாக, அதுவும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக நாங்களும் அதே போன்று பட்டதாரிகளும் புதிதாக சேவைக்கு அழைக்கப்பட்டுள்ள பட்டதாரிகளும் மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கின்றோம். காரணம், மிகப்பெரிய அவதானத்தோடும் எச்சரிக்கையோடும் நாங்கள் இருக்க வேண்டிய சூழல் இன்று இருக்கின்றது. காரணம், COVID-19 தொற்று ஒருபுறம் பரவி கொண்டிருக்கின்றது, இன்னொருபுறம் டெல்டா திரிவடைந்து டெல்டா தொற்று பரவி கொண்டிருக்கின்றது. எனவே இப்படி இருக்கும்போது முற்று முழுதாக நாங்கள் மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கையோடும் அவதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதியாகவும் இந்த காலப்பகுதி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த தொற்று 2019 இறுதி அளவிலே இந்த தொற்று உலகளாவிய ரீதியிலும் அதே போன்று இலங்கையில் 2020 ஆரம்பத்திலும் இந்த தொற்று பரவ ஆரம்பித்தது. அன்று முதல் இன்று வரை நாங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றோம். உண்மையில் நாங்கள் சொல்ல வேண்டும், ஒரு இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு தீவாக இருக்கக்கூடிய இந்த இலங்கை திருநாட்டிற்குள் COVID-19 தொற்று உள்நுழையும் போது அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க நாங்கள் தாமதமாகிவிட்டோம் என்பதுதான் சொல்ல வேண்டும். காரணம், உலகில் மிகப்பெரிய செல்வந்த நாடுகளையெல்லாம் தாக்கிய கொரோனா எங்களையும் தாக்கியது. இருந்தாலும் நாங்கள் மிக சிறிய நாடாக இருந்து இதை கட்டுப்படுத்தியிருக்கலாம் என்றுதான் தோன்றுகின்றது. எனவே நாங்கள் ஏன் இதை கட்டுப்படுத்தியிருக்க முடியும் என்று சொல்கின்றோம் என்றால், வேறு நாடுகளில் இருந்து வேறு வேறு நாடுகள் எல்லைகளால் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எல்லைகளால் பிரிக்கப்படும் போது அவை கற்களாலும் அதே போன்று கம்பிகளாலும் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நமது நாடு அவ்வாறு அல்ல. நமது நாடு நமது நாட்டுக்குள் உள்நுழையும் போது கடல்களை தாண்டி வர வேண்டும், கடல் மைல்களை தாண்டி வர வேண்டும். எனவே கடல் மைல்களை தாண்டி தொற்று உள்ளே எப்படி வந்தது என்பது தான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தொற்று எப்படி வந்தது என்றால், விமானத்தின் மூலமாக வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வந்த போது வந்திருக்கலாம் என்றும் இது கூறப்படுகின்றது. எனவே ஆரம்பத்தில் நாங்கள் இதை தடுத்திருக்கலாம், ஆரம்பத்தில் இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத காரணம் தான் இன்று எங்களை பெரும் சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. எனவே இதிலே சிங்கள தமிழ் முஸ்லீம் பர்கர் மலை என்ற பேதம் இல்லாமல் அனைவருக்கும் தொற்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அரச மற்றும் தனியார் மற்றும் பணக்காரர்கள் ஏழை என்ற அனைவருக்கும் இது தொற்று இருக்கின்றது. எனவே இவை அனைத்தையும் நாங்கள் முன்கூட்டியே இதற்கான எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இதை தடுத்திருக்கலாம் என்றுதான் நான் தெரிவிக்க வேண்டியுள்ளது. எனவே இதை தடுத்திருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இதை தடுத்து இதை கட்டுப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இதை தடுத்து கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு முழுமையான விடயங்கள் கையாளப்படவில்லை என்பது தான் கவலையான ஒரு விடயமாக இருக்கிறது.
எனவே இந்த நேரத்தில் இதற்கு பொறுப்பானவர்கள் யார், யார் இதை பொறுப்பெடுக்க வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இது தொடர்பாக நாங்கள் கலந்தாலோசிக்க வேண்டும், இது தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும். இப்படி பேசினால் கலந்தாலோசித்தால் மட்டுமே முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே 2020 பிப்ரவரி மாதம் தொடக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் COVID-19 தொற்றோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே COVID-19 எச்சரிக்கையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த எச்சரிக்கையானது நாட்டின் பொருளாதார ரீதியாக ஒரு பக்கம் பாதித்திருக்கின்றது, இன்னொரு பக்கம் நாட்டின் மக்கள் மிக வறுமைக்கு சென்ற ஒரு நிலையும் உருவாகியுள்ளது. எனவே அரசாங்கத்துறையை எடுத்துக்கொண்டால் அனைவருமே கடமையாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. கடமை நிமித்தம் அவர்கள் பல கோவிட் தொற்றாளர்களை சந்திக்க வேண்டியிருக்கின்றது. அந்த கோவிட் தொற்றாளர்களுக்கான உணவுப் பொருட்களை அல்லது உலர் உணவுப் பொருட்களை கையளிப்பதற்கும் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களான எங்களை போன்றவர்கள் இதிலே பங்கு கொள்ள தேவையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் ஒரு அச்சுறுத்தல் நிறைந்த ஒரு எச்சரிக்கையான காலப்பகுதியில் இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. எனவே அது மட்டுமில்லாமல் இந்த பிரதேச செயலகத்தினூடாக செய்யப்படும் இந்த COVID-19 தொற்று சம்பந்தப்பட்ட விடயங்களில் எங்களது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களது தலையீடு தேவைப்படுகின்றது, அவர்களது பங்களிப்பு தேவைப்படுகின்றது. எனவே மிகுந்த எச்சரிக்கையான காலப்பகுதியில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் பொதுவாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், எனவே இந்த மக்களாகிய எமது மக்களுக்கு உதவ வேண்டியது எமது கடமையாக இருக்கின்றது. அதையும் பொருட்படுத்தாது, எங்களது பாதுகாப்பையும் பொருட்படுத்தாது நாங்கள் வீடு வீடாக செல்கின்றோம். வீடு வீடாக சென்று அவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்குகின்றோம். அந்த உலர் உணவுப் பொருட்களை வழங்குவது மட்டுமில்லாமல் சில நேரங்களில் நிவாரண பொருட்களை பங்கிடுவதற்காக நாங்கள் வீடு வீடாக செல்கின்றோம். எனவே கோவிட் அச்சுறுத்தல் எங்களுக்கு மிகவும் மோசமான விதத்தில் இருக்கின்றது. அதையும் தாண்டி நாங்கள் மக்களுக்காக எங்களது சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் நாங்கள் நாடு பூராகவும் எங்கள் சேவைகளை செய்து வருகின்றோம். எங்களது சங்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது எங்களது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பலர், இன்று அது வடக்காக இருக்கட்டும், கிழக்காக இருக்கட்டும், மேற்காக இருக்கட்டும், வடமத்திய மாகாணமாக இருக்கட்டும், நாட்டில் எல்லா பகுதிகளிலும் அவர்கள் தங்களது கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே மிகப்பெரிய கோவிட் அச்சுறுத்தலையும் தாண்டி அவர்கள் இந்த கடமைகளை செய்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் மிக பிரதான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது பொதுவாகவே எங்களது அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது எங்களது இடைநிலை அதிகாரிகளாக இருக்கட்டும், எங்களது உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், அனைவரும் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கின்றார்கள். காரணம், தற்போது அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்வதற்காக COVID-19 காலப்பகுதியிலே பிரதேச செயலகங்களுக்கு பலர் வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொள்வதற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக எங்களுக்கு மட்டுமே முடியும். எங்களை போன்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தான் அதை செய்து கொடுக்கின்றோம். எனவே இப்படி இருக்கும் போது எமது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கிராமம் கிராமமாக சென்று, நகர நகரமாக சென்று, வீடு வீடாக சென்று மக்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் நீதியாகவும் பிரதேச செயலகங்களின் நீதியாகவும் இருக்கின்றது. எனவே அவர்கள் கூறியது போன்று அவர்கள் கூறிய விடயங்களை நாங்கள் தொடர்பிலும் அவர்கள் கூறிய சுற்றறிக்கை தொடர்பிலும் நாங்கள் எங்களுடைய பணியை அரச அபிவிருத்தி அதிகாரிகள் என்ற விதத்தில் நாங்கள் எங்களது பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் இது தொடர்பாக தொழில் நிமித்தமாக அல்லது இது தொடர்பாக அரச அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் மக்களோடு நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். அதே போன்று இந்த கோவிட் காலத்தில் நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய தொடர்புகள் மிக எச்சரிக்கையானதாக இருந்த போதிலும் கூட இதுவரை அரசாங்கத்துக்கு எங்களது பிரச்சனை விளங்கவில்லை. அது மட்டுமில்லாமல் அரசாங்க அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் எங்களை கணக்கில் எடுப்பது கிடையாது. எனவே எங்களது பிரச்சனைகளை அவர்கள் காதிற்குள் கொண்டு செல்ல வேண்டும், அவர்களை புரிய வைக்க வேண்டும். அவர்களுக்கு புரிய வைத்தால் தான் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை காண முடியும். எனவே எங்கள் பிரிவினருக்கு அல்லது எங்களது இந்த அபிவிருத்தி பணிகளில் ஈடுபடக்கூடிய பிரிவினருக்கு தேவையான முக்கியமான விடயங்கள் கூட இதுவரை தரவில்லை என்பதுதான் கவலையான விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் முகக்கவசம், அதே போன்று கையுறைகள் கூட இல்லாத ஒரு நிலை தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு தடவை அவர்கள் முகக்கவசமும் கையுறையும் தந்திருந்தார்கள். எனவே இது தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டும். எனவே நாங்கள் எவ்வாறு இந்த நோயிலிருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வது என்ற போராட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே தயவு செய்து அதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும். எனவே ஒரு தொழிற்சங்கமாக நாங்கள் பல விடயங்களை வலியுறுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு முகக்கவசம் தாருங்கள், கைகளை கழுவுவதற்கு கிருமி நாசினி தாருங்கள், அதே போன்று கையுறை தாருங்கள், எங்களுக்கு முழு உடலையும் மூடி செல்வதற்கான ஆடைகளை தாருங்கள், கிருமிகளிடமிருந்து பாதுகாப்பதற்கு, வைரஸ்களிடமிருந்து பாதுகாப்பதற்கான அந்த ஆடைகளை எங்களுக்கு தாருங்கள் என்ற கோரிக்கையையும் நாங்கள் பல தடவை ஒரு தொழிற்சங்கம் என்ற வகையிலே நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம்.
எனவே இந்த நேரத்தில் நாங்கள் மற்றொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு அதிகாரியும் அவரது கடமை நிறைவேற்றவுடன் அவர் வீட்டுக்கு செல்கின்றார். அங்கே அவரது பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பெற்றோர் இருக்கின்றார்கள், மனைவி இருக்கின்றார். இப்படி பலர் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களோடு அவர்கள் பேசி பழக வேண்டும், அவர்கள் அருகில் செல்ல வேண்டும். எனவே அப்படி செல்வதென்றால் அவர்கள் பயத்துடனும் பீதியுடனும் செல்ல முடியாது. காரணம், அவர்கள் வெளியிலே சென்று வருகின்றார்கள், வைரஸை தொற்றிக் கொன்று அவர்கள் வீட்டுக்குள் வரலாம். எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்று தான் நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே உயர் அதிகாரிகளுக்கு இது தொடர்பான எந்த அக்கறையும் இல்லை. இந்த சாதாரண அதிகாரிகள் அல்லது மிக கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் படக்கூடிய துன்பங்களை மிக தெளிவாகவும் மிக முறையாகவும் கேட்டறிந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பக்குவம் இன்னும் உயர் அதிகாரிகளுக்கு வரவில்லை என்பது மிக கவலையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் மிக எச்சரிக்கையான இந்த காலப்பகுதியில் நாங்களும் எங்களது அபிவிருத்தி அதிகாரிகள் தரப்பிலும், அதே போன்று பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அபிவிருத்தி அதிகாரிகள் தரப்பிலும் கிட்டத்தட்ட 5 பேரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். 5 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த COVID-19 தொற்று காரணமாக. அதே போன்று சுகாதார தரப்பில் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதே போன்று கிராம அலுவலகர் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே இப்படி இந்த உயிரிழப்புகள் தொடர்ந்து கொண்டே போகின்றது. எனவே நாங்கள் எங்களது உயிரையும் பணையும் வைத்துத்தான், அல்லது எங்களது உயிரையும் மிகவும் இலகுவாக மதித்துத்தான் நாங்கள் மக்களோடு மக்களாக பின்னிப்பிணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். எனவே நேரடியாக தொடர்புடைய பலர் தற்போது உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த தொற்றோடு, அல்லது இந்த தொற்றாளர்களோடு. அதே போன்று மரணமானவர்களது உடலை எடுத்துச் செல்லும் போது, இப்படி பல விடயங்களில் தொற்றாளர்கள் அடையாளமாக அடையாளம் காண பகுதிக்கு செல்லும் போது, இப்படி பல விடயங்களில் தொற்று உண்டாகி பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே மிக மிக எச்சரிக்கையான ஒரு காலப்பகுதியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அரசாங்கம் இது தொடர்பான என்ன நிலைப்பாடில் இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். அரசாங்கம் இது தொடர்பாக தேட வேண்டும். அதாவது உயர்மட்ட அதிகாரிகளோடு இணைந்து செயற்படக்கூடிய இந்த கீழ்நிலை அதிகாரிகள் அல்லது கீழ்நிலை உத்தியோகத்தர்கள், இவர்களை பற்றிய விடயங்களை பார்க்க வேண்டும். இவர்கள் தொடர்பான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆகவே இப்படி ஒரு நிலை வந்தால் மாத்திரமே அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் பயணிக்க முடியும் என்பதையும் நாம் அந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். எனவே மிக மிக போராடி சத்தம் செய்து போராட்டம் நடத்தித்தான் இவ்வளவு தேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிந்ததாக இருக்கின்றது. ஒரே ஒரு தடவை, அதுவும் நாங்கள் மிகப்பெரிய சத்தம் போட்டு கதைத்து அல்லது மிக போராட்டத்தை நடத்தித்தான் நாங்கள் ஒரு முகக்கவசத்தையும் அதே போன்று கையுறையையும் பெற்றுக்கொண்டோம். எனவே தொடர்ச்சியாக இனிவரும் காலங்களில் தொடர்ந்து எங்களால் கத்திக்கொண்டு பேசிக்கொண்டு சத்தம் போட்டுக் கொண்டு இருக்க முடியாது. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும். எனவே அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்ற வகையிலே நாங்கள் மக்களோடு மிக நெருங்கி பழகுபவர்கள். எனவே மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் அவர்களோடு மிக நெருங்கி பழகும் போது எங்களுக்கும் தொற்று ஏற்படலாம் என்ற பயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். எனவே பல விடயங்களை எங்களது அரசாங்க அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் செய்து வருகின்றார்கள். அதாவது ஒரு தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டவுடன் அவரது விவரங்களை திரட்டுவது, அதே போன்று அவரது வீடு எங்கிருக்கு என்று சென்று அந்த வீட்டில் உள்ளவர்களின் விவரங்களை திரட்டுவது, இப்படி பல வேலைகளை இந்த காலகட்டத்திலே அரசாங்க உத்தியோகத்தர்களும் அதே போன்று அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் செய்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. எனவே அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு வெறும் 20,000 ரூபாய் தான் கிடைக்கின்றது. 20,000 ரூபாயில் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். மிக கஷ்டமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் சாப்பிட்டார்களா? அவர்கள் ஆடைகள் அழகாக அணிகின்றார்களா? அல்லது குடும்பத்தை ஒழுங்காக நடத்துகின்றார்களா என்று கூட பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் அவர்கள் பெரும் சிரமத்தில் இருக்கின்றார்கள் என்ற கவலையான விடயத்தையும் இந்த நேரத்திலே நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். எனவே இன்று சில பகுதிகளுக்கு பார்த்தீர்கள் என்றால் போக்குவரத்து இல்லை. போக்குவரத்து இல்லாமல் அபிவிருத்தி அதிகாரிகள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு வருவதற்கு சிரமப்படுகின்றார்கள். எனவே இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாறினால் மட்டுமே அவர்களால் நிம்மதியாகவும் பயம் இல்லாமலும் பீதி இல்லாமலும் வேலை செய்ய முடியும். அதாவது எங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த ஓய்வூதிய காலத்திற்கு முன்பாக யாராவது உயிரிழந்து விட்டால் அவர்களுக்கு அந்த ஓய்வூதிய பணம் கிடைக்காது. ஆனால் அண்மையில் நான் கேள்விப்பட்டேன், போலீஸ் தலைமையகத்திலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. போலீஸ் காவல்துறையை சேர்ந்தவர்கள் போலீசார் யாராவது தனது ஓய்வு பெறும் காலத்திற்கு முன்பதாக இந்த COVID-19 தொற்றால் உயிரிழந்து விட்டால் அவரது குடும்பத்திற்கு மாத மாதம் அவருக்கு கிடைத்த அந்த சம்பளத்தை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஆகவே தான் நாங்களும் கூறுகின்றோம், இதை எல்லா துறைகளுக்கும் கொண்டு வாருங்கள். குறிப்பாக எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் துறைக்கு கொண்டு வாருங்கள். நாங்கள் வீடுவீடாக செல்கின்றோம், மக்களை சந்திக்கின்றோம். அதிலே கோவிட் தொற்றாளர்களும் இருப்பார்கள். இப்படி பல விடயங்களை இந்த நேரத்திலே நான் சொல்லியாக வேண்டும். எனவே இந்த COVID-19 ஊடாக மிகுந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய எங்களது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு தேவையான விடயங்களை இந்த அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக அரசாங்கம் செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காரணம், அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய இந்த விடயங்களை கையாளும் போது பல சவால்களை அவர்களும் எதிர்நோக்க வேண்டி வரும். ஆனால் நாங்கள் நேரடியாகவும் அதே போன்று
மிகவும் அருகிலும் கோவிட் தொற்றாளர்களோடு நெருங்கி பழகின்றோம். எனவே நாங்கள் மிகப்பெரிய அவதானத்தில் இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். எனவே நாங்கள் கேட்கின்றோம், அதாவது போலீசார் உயிரிழந்தால் அவரது குடும்பத்திற்கு அவர் பெற்ற சம்பளம் கிடைக்கும் போது, அதற்கான வர்த்தமானியும் அமைச்சரவையிலே அனுமதியை பெறும் போது, ஏன் எங்களுக்கு அந்த திட்டத்தை மேற்கொள்ள முடியாது என்றும் நான் இந்த இடத்திலே அதை கேள்வியாக எழுப்புகின்றேன். எனவே நாங்களேனும் ஓரளவுக்கு பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் படும் அந்த கஷ்டத்தை கேட்டீர்கள் என்றால் மிகுந்த வேதனைப்படுவீர்கள், மிகுந்த கவலைப்படுவீர்கள். எனவே அவர்களும் இல்லன்னா துயரில் இருக்கின்றார்கள். காரணம், இந்த நாட்டிலே தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு மத்தியிலும், அதே போன்று இந்த கோவிட்-19 தொற்றுக்கு மத்தியிலும், கோவிட்-19 தொற்றாளர்களை சந்தித்து வரும் நாம் மிகவும் அச்சுறுத்தல் மிகுந்த ஒரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு தொழிற்சங்கமாக செயற்பட்டு வருகின்றோம். எனவே தொழிற்சங்கமாக நாங்கள் செயற்பட்டு வரும்போது பல கருத்து முரண்பாடுகளுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் உள்ளாகி வருகின்றோம். இருப்பினும் கூட எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்து நாங்கள் மிக சிறப்பாக பயணிப்போம் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக நாங்கள் சந்தன சூர்யராஜ் அவர்களிடம் மற்றும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். சந்தன சூர்யராஜ் அவர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சேவை சங்கத்தின் செயலாளராக இருக்கின்றார். எனவே சந்தன சூர்யராஜிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது கேட்பதற்கு. சந்தன சூர்யராஜ் அவர்களிடம் நாங்கள் கேட்க வேண்டும், இந்த அரசாங்கம் ₹2000 நிவாரண தொகை வழங்கியது, அதாவது அனைவருக்கும் வழங்கவில்லை, குறிப்பிட்ட ஒரு கிராமத்திலே கடந்த 2020 ₹5000 1000 பேருக்கு வழங்கியிருந்தால், ஆனால் இம்முறை வெறும் 100 பேருக்கு மட்டுமே ₹2000 வழங்கியிருந்தது. எனவே இதன் மூலமாக ஒரு சில மக்களிடையே ஒரு சில நம்பிக்கையின்மை ஏற்பட்டது. காரணம், எப்படி இந்த ₹2000 நாங்கள் பெற்றுக்கொள்வது, யார் யாருக்கு இது கிடைக்கக்கூடியது என்ற ஒரு பிரச்சனை. இதிலே எவ்வாறு உங்களது அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை சங்கம் சம்பந்தப்பட்டது, அல்லது இந்த ₹2000 பகிர்ந்தளித்தலில் உங்களது அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் கடமை என்ன என்ற கேள்வியை கேட்க விரும்புகின்றோம். இலங்கை பிரச்சன தீர்வு சந்தன சூர்யராஜ் மாதிரி தேங் அப்பிட்ட தன்னுமா தேங் ருபியால் திதாக்க ஆண்டிய தீமனாவை அபை ருபியால் திதாக்க ஆண்டிய தீமனாவக்கியானே அரியா காரேட்ட ஜனதா அத்தர ஒய திதா கியனே கியனை கட்டமா எத்த தப்பு திதா சிசியதே அப்பிட்ட தன்னா திதா சிசே ருபியால் பந்தாக்க தீமனாவாக் நீ ஆண்டு லபாதிங்க நமுத் ருபியால் பந்தா ருபியால் திதாட்ட பத்துனா திதா சிசியக தினகொட்ட எத்தக்கொட்ட அப்பி அதே அப்பிட்ட தீன பிரச்சன தேங் சங்வர்தன நிலதாரின் வசேன் ஒபத்துமான்லா கோமது மே திதா லபா கனி மேதி லபா தீ மேதி கோமது மதியா துணி இக்கான ஜனதாவட திதா லபா தீ மேதி ஒபத்துமான்லா கோமது மதியா துணி கேனிக்கதமாய் அப்பியான பிரச்சனை. இந்த கோவிட்-19 தொற்றால் மிக மோசமான விதத்தில் பாதிப்படைந்த பொருளாதாரமும், அதே போன்று மிகவும் மோசமான விதத்தில் வருமானம் இல்லாமல் போனவர்களுக்கும் அரசாங்கம் 2020 ₹5000 முதல் தடவையாக வழங்கியது. அதற்கு பிறகு இந்த தடவை ₹2000 வழங்கியது. எனவே இந்த ₹5000 வழங்கிய போதும் சரி, இப்பொழுது ₹2000 வழங்கும் போதும் சரி, எமது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் அதே போன்று பொருளாதார உத்தியோகத்தர்களும் அதே போன்று கிராம நிலை உத்தியோகத்தர்கள் என்று பலர் ஒன்றாக கூடியே இந்த கொடுப்பனவுகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம், கொடுப்பனவுகளை வழங்கியிருந்தோம். எனவே மக்கள் அவற்றை பெற்றுக்கொண்டார்கள். எனவே தொடர்ச்சியாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனவே அன்றாடம் உழைத்து சாப்பிடும் மக்கள் மிகுந்த கஷ்டத்தை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். காரணம், அன்றாடம் உழைப்பவர்களுக்கு தான் இந்த கஷ்டத்தின் இந்த கோவிட் மூலமாக இந்த நாடு முடக்கப்பட்டிருப்பதால் பெரும் கஷ்டத்தை எதிர்நோக்குகின்றார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு இந்த அரசாங்கத்தின் இந்த உதவி கிடைக்க வேண்டும் என்பது தான் எங்களது நோக்கமாகவும் இருந்தது. அதற்காக நாங்களும் செயற்பட்டோம். எனவே ₹5000 வழங்கிக் கொண்டிருந்த அரசாங்கம் அதை ₹2000 ஆக்கியது. எனவே ₹2000 ஆக்கிய போது அதற்காக பல விதிமுறைகளை அரசாங்கம் அறிவித்திருந்தது. இந்த விதிமுறைகளின் ஊடாகத்தான் ₹2000 வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதையும் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்தது இன்னும் ஒரு விடயத்தை நான் பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு நான் சொல்கின்றேன், ஒரு கிராம பிரிவிலே ₹5000 ₹1000 நாங்கள் கடந்த தடவை வழங்கியிருந்தோம் என்றால், அது இந்த தடவை வெறும் 100 பேருக்கு மட்டுமே ₹2000 வழங்கக்கூடியதாக அரசாங்கம் அதற்கான விதிமுறைகளையும் சுற்றறிக்கைகளையும் அமைத்திருந்தது. அதாவது சமூர்த்தி பயனாளிகள், இதர அரசாங்கத்தினால் லாபங்களை பெறும் பயனாளிகளுக்கு இது வழங்கப்படவில்லை, மாறாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள எந்த விதமான அரசாங்க நன்மைகளையும் அரசாங்க உதவி தொகைகளையும் பெறாதவர்களுக்கு மட்டுமே இது வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. எனவே இது எங்களுடைய அபிவிருத்தி குழுக்கு அல்லது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு இந்த
இந்த 2000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் இந்த வேலை திட்டம் வழங்கப்படவில்லை, அது வேறொரு பிரிவினருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இருப்பினும் இந்த 2000 ரூபாய் வழங்க போதும் கூட மிகப்பெரிய அரசியல் தலையீடு இருந்தது, அந்தந்த பிரதேசங்களின் உள் பிரதேச அரசியல் தலையீடு இருந்தது. எனவே அந்தந்த அரசியல் தலையீடின் மூலமாகத்தான் அவை வழங்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே நாங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இந்த 2000 ரூபாயை வழங்கும் போது நாங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட, அதாவது வழங்கப்பட வேண்டிய உணவு தொகை உதவி தொகை கிடைக்கப்பட வேண்டிய மக்களுக்கு கிடைக்க பெறாமல் இருப்பது மிகவும் கவலையான விடயமாக இருக்கின்றது. அதை நாங்கள் நேரில் கண்டிருக்கின்றோம், நேரில் அனுபவம் மூலமாக பெற்றிருக்கின்றோம். யாருக்கு உதவித்தொகை கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இந்த நிலை மிகவும் ஒரு கவலையான நிலையாகத்தான் இருக்கிறது. எனவே இப்பொழுது தொற்றியுள்ள இந்த கொடூரமான இந்த வைரஸ் தொற்றினை கண்டறிவதற்கு, அல்லது அந்த தொற்று எங்கள் உடலுள் இருக்கின்றதா என்பதை கண்டறிவதற்கான ஆன்டிஜென் பரிசோதனை செய்வதற்கு இப்பொழுது 2000 ரூபாய்க்கு அதிகமான தொகை செல்கின்றது. அப்படி இருக்கும் போது இந்த 2000 ரூபாய் எந்த வகையிலும் மக்களுக்கு போதுமானதாக இல்லை என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். எனவே கடந்த முறை 5000 ரூபாய் கிடைத்தவர்களுக்கு இல்லை, இம்முறை 2000 ரூபாய் கிடைத்தது. எனவே எங்களுடைய அபிவிருத்தி அதிகாரிகள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தான் இந்த 5000 ரூபாய் கடமையில் இருந்தோம். ஆனால் 2000 ரூபாய் கடமையில் வேறு உத்தியோகத்தர்கள் அங்கு நியமிக்கப்பட்டு அவர்களால் வழங்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லியாக வேண்டும். ஆகவே அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நேரடியாக இந்த செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று எந்த விதமான சுற்றறிக்கையும் வராததால் நாங்கள் அந்த 2000 ரூபாய் கொடுப்பனவில் இருந்து நாங்கள் ஈடுபடவில்லை என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே சில விடயங்களில் நாங்கள் சுயேட்சையாக அல்லது நாங்கள் சுயாதீனமாக செயற்பட்டு அவர்களுக்கு உதவிகளுக்காக நாங்கள் செல்வோம், ஒரு அரச உத்தியோகத்தர் என்ற வகையிலே ஒரு பொது உதவியாக. ஆனால் அவை மிகப்பெரிய சர்ச்சைகளாக மாறி இருக்கின்றது, மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியதால் நாங்கள் இது போன்று, அதாவது எங்களுக்கு சம்பந்தமில்லாத விடயங்களில் நாங்கள் ஈடுபடாமல் ஒதுங்கித்தான் இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று எங்களுக்கு தெரியும், தடுப்பூசி ஏற்றல்களின் போது பொது சுகாதார வைத்திய அதிகாரிகளின் காரியாலயங்களில் ஏற்பட்ட சில அசம்பாவிதங்கள் தொடர்பாகவும், சில சம்பவங்கள் தொடர்பாகவும் தற்போது பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றது, விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. எனவே அந்த விசாரணையின் மூலம், பரிசோதனைகள் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது, அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலையில் தான் அவர்கள் தலையிட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு சம்பந்தமில்லாத விடயத்தில் அவர்கள் தலையிட்டிருக்கின்றார்கள் என்று வந்தது. ஆகவே எங்களுக்கு தொடர்பில்லாத விடயங்களை நாங்கள் தலையிடுவதில்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் இந்த 2000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டமானது தற்போது கிராம அலுவலகர்கள் மற்றும் சமூர்த்தி உத்தியோகத்தர்களால் முன்னெடுக்க வருகின்றது. எனவே இது போன்ற திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் போது எங்களது பங்களிப்பு இருக்காது என்பதும் அனைவரும் அறிந்தது. கிராம நிலதாரி வருண்ட வரியான் ஏனிசா எவெனி நிஷித பெவரியுமாக் தூள அப்பே சேவாவட்ட எவெனி நிஷித பெவரியுமாக் சக்கலேக்கன மகன் சித்து நுவேனன்சா அப்பி நிரந்தரையும் உற்சாகரன்னே நிஷித வகக்கீமா கெட்டத்தை காரியபாரி இட்டுக்கரான் முகது ஹிம நவுனோத் அத்திவியஹக்கி தத்துவன்னோட அப்பி மோனதீயுத்துவ தீனவா இத்தோட அப்பிட கிசி சரணாக அப்பிட ஆராக்ஷாவாக கேத்துள நிர்மாணே வென்ன திங் எவெனி வட்டப்பிட்டாவாக கேத்துளே அப்பி அப்பே சீமாவ துல இந்திமீன் லபாதீஹக்கி சேவாவ சஹா ராஜ்யமே சஹ மே மதிஹத் வீம கரன் கரமின் தமாய் மே மோகத்தே அப்பி ஏ தீமனா லபாதீம் சம்பந்தம் விசேஷம் திதாஹ தீமனாவேதித் அப்பி கட்டுத்து கரே சேவாவ அடுத்ததாக சந்தன சூரியராஜ் அவர்களிடம் மற்றும் ஒரு கேள்வி இருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரதேசங்களுக்கு ஒரு பிரதேச அபிவிருத்திக்காக கிட்டத்தட்ட 3 மில்லியன் தொடக்கம் 4 மில்லியன் ரூபாய் வழங்கப்படுகின்றது பிரதேச அபிவிருத்திக்காக. எனவே இந்த பிரதேச அபிவிருத்திக்காக வழங்கப்படும் இந்த பணத்தில் பிரதேசத்திலே அபிவிருத்தி மேற்கொள்ளப்படுகின்றதா, அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்ற விதத்திலே உங்களுக்கு இதில் என்ன பொறுப்பு இருக்கின்றது, என்ன கடமை இருக்கின்றது, நீங்களும் இதில் எந்த நிலையில் இந்த அபிவிருத்தியில் இருக்கின்றீர்கள் என்ற கேள்வியை கேட்க வேண்டும். சந்தன சூரியராட்சி மத்தியமா அபுதமாக தவ பிரஷ்னாக்தியனா தேங் அப்படி தானா பிரதிபாதன முதல் இக்கன்னே பலத் சபாவட்ட பிராதேசிய சபாவலட்ட ஏவாகியம் பிராதேசிய சபா மந்திரி வருன்ட்டோ நகரசபா மந்திரி வருன்ட்டோ ஒன்ட்டோ ருபியால் மில்லியன துணா இந்தலா மில்லியன அத்தரவினக்கா முதலாக லபாதினமா பிரதிபாதன முதலுக்கியல் ஏ பிரதிபாதன முதல்வாழ்ட்ட அயாத் வியாபுர்த்தின் கிரியாத்மக கிரிமேதி ஒவ்வொத்து மாண்டலாகே மதியா தீம் கோமது முக்கது ஒவ்வொத்து மாண்டலா தமாய் சங்வர்தன நிலதாரின் இத்த கூட சங்வர்தன நிலதாரின் முகத்த தீன்னே ஒத்தன வெடப்பிலிவல சங்வர்தன நிலதாரின் மே பிரதேஷே சங்வர்தன கிரியாத்மக கிரிமேதி முகத்த தீன மதியா தீ
குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த பிரதேச அபிவிருத்தியின் போது அந்த பிரதேச அபிவிருத்திக்குட்பட்ட அனைத்து விடயங்களிலும் பங்களிப்பு செய்வது எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் அதே போன்று பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள். எனவே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாகிய நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செலுத்தி வருகின்றோம். அபிவிருத்தி திட்டங்களின் போது, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒவ்வொரு பிரதேச அபிவிருத்தி திட்டங்களின் போது அந்த பிரதேசத்தின் கிராம சேவையாளரின் ஊடாக நாங்களும் தகவல்களை பெற்றுக்கொண்டு அதே போன்று அந்த கிராமத்திலே அந்த தேசத்திலே ஏற்படக்கூடிய அபிவிருத்தி பணிகளுக்கு நாங்களும் எங்களது முயற்சிகளையும் எங்களது பங்களிப்புகளையும் வழங்கி வருகின்றோம். அதே நேரத்தில் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்ற தரப்பினர் இருக்கின்றார்கள், அவர்களும் அவர்களது பங்களிப்பை வழங்கி வருகின்றார்கள். எனவே நாங்களும் அவர்களும் இணைந்துதான் இந்த பங்களிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசாங்கம் கடந்த தடவை ஒரு யோசனையை முன்வைத்தது, அதாவது ஒரு கிராம சேவகர் அலுவலக பிரதேசத்திற்கு அல்லது ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராம சேவகர் அலுவலகத்திற்கு கிட்டத்தட்ட அந்த பிரதேச அபிவிருத்திக்காக 3 மில்லியன் ரூபாயை வழங்குவதற்கு அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதன்படி ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய அபிவிருத்தி பணிகள், பொருளாதார ரீதியான பணிகள் இவற்றுக்கு தான் அந்த 3 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாக இருந்தது. அதாவது இது ஜனாதிபதியின் கீழ் இயங்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் செயலணியின் ஊடாகத்தான் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. எனவே அந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்ட போது ஒரு பிரதேசத்திலே, ஒரு கிராம அலுவலகர் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளும் போது அங்கே முக்கிய பொறுப்பாக இருக்க வேண்டியவர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாகிய நாங்களும் அதே போன்று பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும். ஆனால் எங்களுக்கும் அதே போன்று பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாது, எந்த விதமான பங்களிப்பும் இல்லாத ஒரு சுற்றறிக்கை அறிவிப்பு ஒன்றுதான் முதல் முதலாக வெளியிடப்பட்டது. அதாவது இதில் பிரதேச அல்லது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெறும். அதன் போது அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் இருப்பார். அவர் தான் முடிவு செய்வார் எந்த பிரதேசத்திற்கு எவ்வகையான திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. எனவே இதன் போது பிரதேச ரீதியாக இருக்கக்கூடிய பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அங்கே வந்திருப்பார். எனவே இந்த மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவர் அவர்தான் இந்த சாதாரண பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவர்கள், கிராமிய ஒருங்கிணைப்பு தலைவர்கள் இவர்களே அவர்கள் தெரிவு செய்வார். அதே போன்று நாங்கள் சில நிர்வாகங்களில் பார்க்கின்றோம், ஜனாதிபதியின் பிரதிநிதி ஒருவர் இருப்பார், பிரதமரின் பிரதிநிதி ஒருவர் இருப்பார், அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான அமைச்சரின் பிரதிநிதி ஒருவர் இருப்பார். எனவே இந்த அபிவிருத்தி பணிகள் முற்றுமுழுதாக ஒரு அரசியல் மயமாக்கலாகவே இருக்கின்றது. அரசியல் மயமாக்கலாக அரசியல் அதிகாரிகளால், அரசியல் பிரதிநிதிகளால் அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு அவதானமான ஒரு விடயத்தில் நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். அதாவது ஒரு பிரதேச அபிவிருத்தி உத்தியோகத்தரது தலையீடு இல்லாமல் அந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள முடியும்? எனவே ஒரு தொழிற்சங்கமாக எங்களுக்கு முதலாவது வந்த பிரச்சனை இதுவாகத்தான் இருந்தது. எனவே நாங்கள் பொது நிர்வாக அமைச்சுக்கு ஒரு அறிக்கை ஒன்றை, சுதேச சேவைகள் அமைச்சுக்கு நாங்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தோம். அங்கே நாங்கள் தெரிவித்திருந்தோம், அதாவது ஒரு பிரதேசத்தின் அபிவிருத்தி, ஒரு கிராம அலுவலகர் பிரிவின் அபிவிருத்தி, அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அதே போன்று அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தலைமையில் தான் நடைபெற வேண்டும். ஆனால் இப்பொழுது அவ்வாறு இல்லை. காரணம், அது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விடயங்களில் இருந்து நாங்கள் விலக்கப்பட்டிருக்கின்றோம் அல்லது எங்களை விலக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விடயம். அரச உத்தியோகத்தர்களாக எங்களுக்கு அல்லது அரசின் மிக முக்கியமான பொறுப்புகளான பிரதேச அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக எங்களுக்கு இந்த அபிவிருத்தி தொடர்பாக மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது. அடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி இருக்கக்கூடிய காலத்திலே அவர் கிராம சக்தி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தின் ஊடாக பல அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்காக திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்காக நாங்கள் கிராம ரீதியாக குழுக்களை நியமித்து, பிரதிநிதிகளை நியமித்து பல விடயங்களை மேற்கொண்டோம். ஆனால் அதுவே இப்பொழுது எங்களுக்கு ஒரு சிக்கலாக மாறி இருக்கிறது. இப்படி இந்த கிராம சக்தி செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் சில கிராமங்களுக்கு எங்களுடைய அபிவிருத்தி அதிகாரிகள் போக முடியவில்லை. நாங்கள் ஏதோ மோசடி செய்தவர்கள் போன்று, நாங்கள் ஏதோ திருடர்களை போன்று எங்களை பார்க்கின்றார். நாங்கள் அபிவிருத்திக்காகத்தான் நாங்கள் செயற்படுகின்றோம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்று எங்களது பதவி இருக்கும் போது நாங்கள் அதற்காக செயற்பட வேண்டியவர்கள். எனவே அபிவிருத்தி தொடர்பாக எங்களது அக்கறை நாங்கள் செலுத்த வேண்டியிருக்கின்றோம். குறிப்பாக எங்களது நிதி அமைச்சர் இது தொடர்பாக பேசியிருந்தார். நிதி அமைச்சர் உடனடியாக கேபினெட்டுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அமைச்சர்களுக்கு அவர் கொண்டு வந்த தீர்மானத்திலே தற்போது அபிவிருத்திக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் அல்லது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய திட்டங்களை உடனடியாக நிறுத்துங்கள், அதே போன்று அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வையும் அதிகரிக்க முடியாது, அதே நேரத்தில் அரச செலவுகளை குறைக்க வேண்டும், அனாவசிய செலவுகளை குறைக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் ஒரு யோசனை முன்வைக்கின்றார். அந்த யோசனை நாடாளுமன்றத்திலே, குறிப்பாக அமைச்சரவையிலே நிறைவேற்றப்படுகிறது. அதே நேரத்தில் மத்திய வங்கியின் அறிக்கைகள் எங்களுக்கு மிகவும் எச்சரிக்கை மிகுந்த அறிக்கைகளாக இருக்கின்றது. பொருளாதார ரீதியிலே சிவப்பு வளையத்திலே நாங்கள் இருக்கின்றோம். எங்களது கணிப்பீடுகளில் சிவப்பு வளையத்தில் நாங்கள் இருந்து எவ்வாறு நாட்டை அபிவிருத்தி செய்வது என்ற பல சிக்கலான கேள்விகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலையும் உருவாகி இருக்கிறது. நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும். அதாவது 30 லட்சம், அதாவது 3 மில்லியன்
தொகையை 16,500 கிராம அலுவலர்கள் பிரதேசங்களுக்கு நாங்கள் அந்த அந்த தொகையை நாங்கள் வழங்க வேண்டும், அரசால் வழங்க வேண்டும். எவ்வாறு இதை வழங்க முடியும்? அங்கே ஒருபுறம் அரசின் அனாவசிய செலவுகள் குறைக்கப்பட வேண்டும் என்று நிதியமைச்சர் அங்கே சொல்கின்றார். அதே போன்று அரசின் ஊழியர்களுக்கு, அரச ஊழியர்களுக்கு சம்பளம் தரும்போது, சம்பளம் வழங்கும் போது அதற்காகவே சில விடயங்களை கையாள வேண்டியிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எவ்வாறு இந்த பிரதேச அபிவிருத்தியை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வியும் கேளுகின்றது. அரசாங்கத்தால் தற்போது செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. ஆகவே தான் இன்று அரசாங்கம் அரச பல்கலைக்கழகங்களை விற்பனை செய்ய முன் வந்திருக்கின்றது. இன்று கொத்தலாவள பல்கலைக்கழகத்தை அரசு விற்பனை செய்திருக்கின்றது. இன்று கொழும்பு துறைமுகத்திலே 13 ஏக்கர் நிலத்தை சீனாவுக்கு விற்பனை செய்திருக்கின்றது. இப்படி அரச சொத்துக்களை அரசு விற்பனை செய்வதற்கு அல்லது தனியாருக்கு கொடுப்பதற்கான காரணம் இங்கே பொருளாதார ரீதியாக அரசு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசாங்கத்துக்கு தற்போது வேறு நாடுகளிலிருந்து கடனை பெற்று இந்த பொருளாதாரத்தை சீராக கொண்டு செல்வதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே தான் அரசாங்கம் இந்த தனியாருக்கு செலண்டிவா நிறுவனம் மூலமாக அல்லது செலண்டிவா திட்டத்தின் மூலமாக தனியாருக்கு அரச சொத்துக்களை விற்பனை செய்வதில் அரசாங்கம் தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்த 30 லட்சம் அல்லது 3 மில்லியன் வேலை திட்டங்களை பிரதேச ரீதியாக நாங்கள் செய்யும் போது நாங்களும் பல பிரச்சனைகள் முகம் கொடுக்க வேண்டி வரும். ஆனால் இன்று இந்த 3 மில்லியன் அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தும் அரசியல்மயமாக்கப்பட்டுவிட்டது. காரணம், பிரதேச சபைகளில் இருக்கக்கூடியவர்கள், நகரசபையில் இருக்கக்கூடியவர்கள், மாநகர சபையில் இருக்கக்கூடியவர்கள் இதை அரசியல்மயமாக்கி விட்டார்கள். அங்கே அரசியல் ரீதியான செயற்பாடுகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த 3 மில்லியன் அபிவிருத்தி திட்டத்தை கிராம மக்களுக்கு காட்டி இதன் மூலமாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இதற்கு சாட்சியாக இருக்கின்றார்கள் என்று எங்களையும் அதிலே சம்பந்தப்படுத்தி கடைசியில் ஒரு தேர்தலுக்கான ஒரு முயற்சியாக இது இருக்குமோ என்ற சந்தேகம் கூட எங்களுக்கு நிலவி இருக்கிறது. எனவே இந்த 30 லட்சம் திட்டம் அல்லது 3 மில்லியன் திட்டம் வெற்றி பெற்று இதன் மூலமாக கிராமம் அபிவிருத்தி அடையும் போது அங்கே இதை அனைத்தையும் செய்தவர் அல்லது இதற்கு தலைமை தாங்கியவர் அந்த பிரதேசத்தின் பிரதேச சபை உறுப்பினரோ, நகர சபை உறுப்பினரோ, மாநகர சபை உறுப்பினரோ ஆகின்றார் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டுவோம். எனவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது போல் எங்களுக்கு தெரிகின்றது. இந்த கரட்டை காட்டி, அதாவது கிராம மக்களுக்கு கரட்டை காட்டி மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி திட்டம் இருப்பதாக சொல்லி அதை அந்த பிரதேசத்தின் கிராம அலுவலகரின் ஊடாக நடத்தப்படும் இந்த அபிவிருத்தி திட்டத்தை செயலிழக்க செய்து அதை அரசியல் மயமாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்ற கேள்வியும் எங்களுக்கு எழுகின்றது. அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளராகிய சந்தன சூரியராட்சியோடு இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக அவரிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இந்த வேலையில்லா பட்டதாரிகளை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இணைத்துக் கொள்வது தொடர்பாக தற்போது தலைப்பு பேசும் பொருளாக அந்த விடயம் மாறி இருக்கின்றது. எனவே இதுவரை சுமார் எத்தனை பேர் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள்? எதிர்காலத்தில் இணைக்கப்படுவார்களா? இப்படி இணைக்கப்படுவதால் உங்கள் சங்கத்துக்கு அல்லது உங்களது ஏனைய அதிகாரிகளுக்கு, உத்தியோகத்தர்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் என்ன போன்ற கேள்வியை நாங்கள் கேட்கலாம். சந்தன சூரியராஜி அபுதமாக தவ பிரஷ்னத்தியனோ அபுதமா சங்வர்தன நிலதாரின் சேவா சங்கமேன் லேக்கா மேட்டேட் கிரியா கரணும் தென் அபுதமாக பிரஷ்னத்தியனோ தென் ரக்கியா விரைத்த உபாதிதாரின் இன்னும் தென் ஓன்ட இதாக திபினவாத நிலதாரி வசேன் ஏமாத்தினாம் சங்வர்தன நிலதாரி வசேன் பத்து இமட் ஏமாத்தினா ஓன் பத்துல இன்னும் அது உபத்துமன்லாக சங்கமின் மே வகை ரக்கியா விரைத்த உபாதிதாரின் இன்னும் அதுக்கு என்ன பிரஷ்னத்தமாய் அப்படிதான் உபத்துமாக நான். எனவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சேவைகள் சங்கத்தின் ஒரு செயலாளராகவும் அதே போன்று வேலையில்லா பட்டதாரிகளுக்கு சார்பாக நாங்கள் எப்பொழுதும் பேசி கொண்டிருப்பவர்களாகவும் இந்த விடயத்தை நாங்கள் பேச வேண்டும். காரணம், வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பாக நாங்கள் பல வருடங்களாக கதைத்து வருகின்றோம். அவர்களும் எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக பயிற்சி பெற்று வருகிறார்கள். இந்த அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் வேலையில்லா பட்டதாரிகளுக்காக தேசிய வேலை திட்டம் ஒன்றை அவர்கள் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. அப்படி ஒரு வேலை திட்டமும் இல்லை என்றுதான் மிக கவலையுடன் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாடு என்பது இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விடயங்களை இயற்கையாக கிடைக்கக்கூடிய அல்லது இயற்கை சொத்துக்களாக இருக்கின்றது. ஆனால் அதைவிட மிகப்பெரிய சொத்து என்பது படித்த பட்டதாரிகள். அவர்கள் தான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்துக்களாக கருதப்படுகின்றார்கள். அதே போன்று இந்த நாட்டிலே அபிவிருத்தி பணிகளுக்கும், இந்த நாட்டிலே பொருளாதார ரீதியாக நாங்கள் வெற்றி பெறுவதற்கும் இந்த வேலையில்லா பட்டதாரிகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் எந்த அரசாங்கமும் இது
இதுவரை வேலை இல்லா பட்டதாரிகளை பயன்படுத்தி கொண்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. எனவே அவர்களை இந்த நாட்டின் முகாமைத்துவத்திலே பங்கெடுத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். முகாமைத்துவ வேலை திட்டங்களில் அவர்களை உள் நுழைவதற்கு, அவர்களை உள்வாங்குவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே வேலையில்லா பட்டதாரிகளது பிரச்சனைகளை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எனவே இவர்களுக்கான ஒரு வேலை திட்டம் இல்லாத காரணத்தினால் இன்று சிங்களமாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், வேலையில்லா பட்டதாரிகள் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே ஆண்டுதோறும் அவர்களுக்கு போராட வேண்டியுள்ளது. ஆண்டுதோறும் அவர்களுக்கு வரும் அரசாங்கத்திடம் தொழிலை கேட்டு அல்லது தொழிலை பெற்று தருமாறு கூறி அவர்களுக்கு போராட்டங்களை நடத்த வேண்டியுள்ளது. எனவே இந்த போராட்டங்கள் அவர்கள் தொடர்ந்தும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேலையில்லா பட்டதாரிகள், அதாவது கலை பிரிவிலே இன்று பட்டம் பெற்றவர்கள், கலை பிரிவிலே பட்டதாரி ஆகிய பலர் இன்று அலுவலகங்களில் சாதாரண வேலையாட்களாக, சாதாரண கோவைகளை பாதுகாக்கும் அல்லது கோப்புகளை பாதுகாக்கும் அதிகாரிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கவலையான நிலை இலங்கையிலே உருவாகி இருக்கிறது. அதாவது வெளியில் இருந்து வேலையில்லா பட்டதாரிகளும் நாங்களும் போராடும் போது அவர்களுக்கு எப்படியாவது ஒரு தொழிலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்க ரீதியாக அரசாங்கத்தால் தொழில்கள் வழங்கப்படுகின்றது. காரணம், எங்களது போராட்டங்களுக்கும் எங்களது ஆர்ப்பாட்டங்களுக்கும் செவி சாய்த்து அவர்களுக்கு அரசாங்க தொழில் வழங்கப்படுகின்றது. எனவே அரசாங்க தொழில்கள் வழங்கும் போது என்ன நடக்கின்றது என்றால், அந்தந்த துறை சார்ந்த பட்டதாரிகளுக்கு அந்தந்த துறை சார்ந்த தொழில்களை வழங்காமல் ஒரு கூட்டமாக, ஒரு மொத்தமாக அவர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு வேலை வழங்குகின்றார்கள். எனவே இது ஒரு தவறான நடைமுறை. இந்த தவறான நடைமுறை காரணமாக அவர்கள் பயிற்சி பெற்ற, பட்டம் பெற்ற அந்த துறையிலே அவர்களால் சாதிக்க முடியாமல் போவதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. எனவே எந்த அரசாங்கம் வந்தாலும் பரவாயில்லை, அது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கமாக இருக்கட்டும், ஏன் மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த அரசாங்கம் வந்தால் கூட அந்த மாணவர்களை வெளியில் வரும்போது, அதாவது பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்று பட்டதாரியாக அந்த மாணவன் வெளியே வரும்போது அந்த பட்டம் பெற்ற தொழிலுக்கு அல்லது பட்டத்துக்கு ஏற்ற, அந்த பட்டதாரியாக அவர் வந்த கற்ற அந்த கல்வி கேற்ற தொழிலை வழங்குவதற்கு இந்த அரசாங்கங்கள் முன்வர வேண்டும். அப்படி முன்வந்தால் மட்டுமே இந்த வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சனைகளை இல்லாமலாக்க முடியும். நாங்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றியம், வேலையில்லா பட்டதாரிகள் பயிற்சி ஒன்றியம், இப்படி பல ஒன்றியங்கள் இருக்கின்றது. அதனோடு சேர்ந்து நாங்களும் செயற்படுகின்றோம். அவர்களுக்கு நிச்சயமாக தொழிலை அந்தந்த துறையிலே பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதே நேரத்தில் வேலையில்லா பட்டதாரிகளாக வருபவர்கள் முதலாவதாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில் எங்களது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களான தொழில். இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக வருபவர்கள் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாகவே சேவையிலிருந்து ஓய்வும் பெறுகின்றார்கள். எனவே இவர்களுக்கு இந்த காலப்பகுதியில் எந்த விதமான பதவி உயர்வோ அல்லது பதவி நிலை உயர்வோ எதுவுமே இல்லாத நிலை இருக்கின்றது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அதேபோன்று நாங்கள் பல போராட்டங்களை நடத்தினோம். எங்களது தொழிலுக்கு பதவி உயர்வு கேட்டு நாங்கள் போராட்டத்தை நடத்தினோம். இதற்கு அரசாங்கம் செவி சாய்த்து பதவி உயர்வை வழங்குவதாக சொல்லி அதற்கான சுற்றறிக்கையையும் வெளியிட்டது, அதற்கான பல நிபந்தனைகளையும் வெளியிட்டது. ஆனால் இதுவரை அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் கவலையான விடயமாக இருக்கிறது. எனவே வேலையில்லா பட்டதாரிகளாக வெளியே வருபவர்கள் இன்று அநேகமாக லிகிதர்களாக இருக்கின்றார்கள், அலுவலக லிகிதர்களாக இருக்கின்றார்கள், அலுவலகத்திலே கோப்புகளை பாதுகாக்கும் அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு அவர்களுடைய கல்விக்கேற்ற தொழில் இல்லாதது மிகப்பெரிய கவலையான ஒரு விடயம். எனவே அவர்கள் கல்விக்கேற்ற தொழிலை வழங்க வேண்டும். கல்வியிலே அவர்கள் எதில் தேர்ச்சி பெற்றார்களோ அந்த தொழிலை அவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் போதுதான், அப்போதுதான் எந்த துறைகளில் வேலை வெற்றிடங்கள் இருக்கின்றது, பணி வெற்றிடங்கள் இருக்கின்றது என்பது அரசாங்கத்துக்கு தெரிய வரும். எனவே அந்தந்த துறைகளில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். அதை விடுத்து ஒட்டுமொத்தமாக எல்லா பட்டதாரிகளையும் கொண்டு வந்து ஒரே ஒரு திணைக்களத்தில் அடைப்பதும், ஒரே ஒரு திணைக்களத்தில் வேலைக்கு அமர்த்துவதும் மிகவும் தவறான விடயம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். උසස්වීම් පරිපාටියක්නේ වැටුප් විෂමතාවයේ 2006 ඉඳලා අපේ වැටුප් විෂමතාවයට විසඳුමක් ලබා දීලා නැහැ. ඒ වගේම රාජ්‍ය සේවයටන උපාධාරියට කළ හැකි සුදුසු රාජකාරී වපසරියක් නිර්මාණය කළා නැහැ. සේවා ව්‍යවස්ථාවක් තිබුණට ඒ සේවා ව්‍යවස්ථාවේ රාජකාරී අර්ථ නිරූපණයක් තිබුණට අපේ උපාධි ධාරීන් කරන්නේ ආයතනවල එක්කෝ මේ කාර්යාල කාර්ය සහායක මහත්තයාගේ රාජකාරිය, එහෙම නැත්නම් අය කැමියාගේ රාජකාරිය, එහෙම නැත්නම් ලිපිකරු හා සමාන්තර සේවාවන්වල රාජකාරී, ඒව තමයි අපට කරන්න වෙලා තියෙන්නේ. හැබැයි උපාධාරීන්ට ව්‍යවස්ථාවක් තිබුණට ව්‍යවස්ථාවේ රාජ
රාජකාරී අර්ථ නිරූපණයක් තිබ්බට ඊට ගැළපෙන රාජකාරණ නිර්මාණය වෙලා නැහැ. මේ වගේ අයිතිවාසිකම් ගණනාවක් අපේ කප්පාදු වෙලා. ඉතින් ඒ නිසා අපි දැන් අරගලයක නියලිලා ඉන්නවා. රා එක පැත්තකින් රැකියාවෙන්ත උපාදාරින් රාජ්‍ය සේවයට වඩා ඵලදායීව උකහා ගැනීම වෙනුවෙන් ඒ අරගලයට අපි නායකත්වය දෙමින් ඉන්නවා. ඒ වගේම රාජ්‍ය සේවාවට ආවට පස්සේ රාජ්‍ය සේවාව තුලින් උපාදාරින්ට ගෞරවාන්විත වෘත්තීය තත්වයක් නිර්මාණය කරගන්න, සාධාරණ වෘත්තීය තත්වයක් නිර්මාණය කරගන්න, තමන්ගේ උපාධියට උගත්කමට දැනුමට තාරුණ්‍යට කළ හැකි කාර්ය ඉටු කර ගැනීම සඳහා වන කාර්යභාරයක් වෙනුවෙන් අපි වෘත්තීය සමිතියක් විදියට අඛණ්ඩව කටයුතු කරමින් ඉන්නවා. ඒ වෙනුවෙන් විවිධ ක්‍රියාමාර්ග අපි පෙළගස්සමින් ඉන්නවා. ඒක ඇතුළේ අපි ලබාගත්තු ජයග්‍රහණ ප්‍රමාණයක් තියෙනවා වගේම ඉදිරියට තවදුරටත් අපේ සේවාවේ උපාදාරින්ගේ වෘත්තීය අනන්‍යතාවයේ ගෞරවය ඒ වෘත්තීය පසුබිම නිර්මාණය කර ගැනීම වෙනුවෙන් දිනාගත යුතු අයිතිවාසිකම් සහ විසඳාගත යුතු ගැටලු ගණනාවක් තිබෙන බව අපි මේ මොහොතේ සියලුම ප්‍රජාවට දැනුවත් කළ යුතුව තියෙනවා. सरपिवर अभिवृद्धि उद्योग संगकून चंदन सूर्यराज नूमि नंबर वाक।